ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நாங்கள் பெங்களூரில் நடந்த அக்வா டனல் ஷோ போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அங்கே என்ட்ரன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமேசிங்காக இருந்தது. அங்கே நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அமேசிங்காக இருந்தது எல்லாமே. நானும் லக்ஷாவும் அங்கே எந்தெந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தோன்னு இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எந்த ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலர் ஃபிஷ்ஷஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணுச்சு. இங்கே ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, எந்த ஃபிஷ்ஷஸ்க்கும் நேம்ஸே கொடுத்துருக்கல. அதனால் நம்மளுக்கு நிறையா ஃபிஷ்ஷஸ்க்கு நேம்ஸே தெரியல. எல்லா ஃபிஷ்ஷஸ்கிட்டையும் நேம்ஸ் கொடுத்துருந்தா கிட்ஸ் இன்னும் நிறையா ஃபிஷ்ஷஸோட நேம்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஹாய், பாருங்க, இந்த ஃபிஷ் என் கூடயே வருது. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. எனக்கு இது கூடயே விளையாண்டுட்டு இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. இந்த ஃபிஷ் பாருங்க, இதை நான் ஸ்டோன்னே நினச்சிட்டேன். அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரிஞ்சது இதுவும் ஃபிஷ் தான் அப்படின்னு. இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அக்கா, அக்வா டனல் ஷோன்னு சொன்னீங்க, இன்னும் டனலே வரலையேக்கா, எங்கக்கா இருக்குது? சீக்கிரம் என்னை வாங்க, கூட்டிகிட்டு போங்கக்கா, நான் பார்க்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆ, லக்ஷா வந்துருச்சு. இப்போ நம்ம அதுக்கிட்ட தான் வந்திருக்கோம். இப்போ பாரு டனல் எப்படி இருக்குன்னு. ஆக்வா டனலில் என்டர் ஆயிடலாமா? இப்போ இதுதான் ஆக்வா டனலோட ஃபுல் வியூவு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு டனல் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம போக போக நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். அக்கா, இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் ஒரே பக்கம் விளையாண்டுட்டு இருக்கு. ஒயிட் ஃபிஷ்ஷும் பிளாக் ஃபிஷ்ஷும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் ஏன் இதெல்லாம் ஒரே பக்கம் இப்படி இருக்குன்னு தெரியலையே. இவங்களுக்கு இடம் இல்லையா போகிறதுக்கு, இல்லை ரெஸ்ட் எடுக்கிறாங்களான்னு தெரியல. இந்த டனலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம மேலே போகிற மாதிரியே இருக்குது. ஸ்டார் ஃபிஷ், ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வெறும் பொம்மை மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. இவ்வளோ நீளமாக இருக்குல்ல இந்த ஃபிஷ், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோதான், நம்ம இந்த அக்வா டனலோட எண்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் கடைசியாக நாங்கள் க்ரொக்கடைல் மாதிரியே ஒரு ஃபிஷ் இருந்தது, அதை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லா ஃபிஷ்ஷஸும் ரொம்ப அழகாக இருந்தது.